ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்தோம். நம்ம என்னப்பா பார்த்துட்டு வரோம், யூனிட் 2 ஓட எக்ஸசைஸ் தான் பார்த்துட்டு வரோம். இதுல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இது வரைக்கும் முடிச்சிருந்தோம். நெக்ஸ்ட் பாருங்க, லெட்டர்ஸ் யூஸ். நம்ம யூனிட் 1 பார்க்கும்போதே 2 மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் பத்தி பார்த்தோம். என்னென்ன ஞாபகம் இருக்காப்பா? ஒன்னு மே ஐ, இன்னொன்னு கேன் ஐ. இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? மே ஐ, கேன் ஐ எங்கப்பா யூஸ் பண்ணணும்? நம்ம ஏதாவது பெர்மிஷன் கேட்கும் போது அந்த மே ஐ அண்ட் கேன் ஐ யூஸ் பண்ணுவோம். இந்த மே ஐ அப்படிங்கறத வந்து நம்ம ஃபார்மல் சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். கேன் ஐ அப்படிங்கறத எங்க சொன்ன இன்ஃபார்மல் சிச்சுவேஷன்ல வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம யூனிட் 2ல வுட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் பத்தி தான் பார்க்க போறோம். இதை எங்க யூஸ் பண்ணணும் கேட்டீங்கன்னா செமி ஃபார்மல் சிச்சுவேஷன். செமி ஃபார்மல் சிச்சுவேஷன்னா ஃபார்முலாவும் இல்லாம கேஷுவலாவும் இல்லாம இன்ஃபார்முலாவும் இல்லாம ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான் செமி ஃபார்மல். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்மல் சிச்சுவேஷன் என்னப்பா? இப்ப உங்க டீச்சர்ஸ் கிட்டே வந்து ஏதாவது பெர்மிஷன் கேட்கணுமா, அங்க வந்து ஒரு ஃபார்மலான கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அப்ப நீங்க மே ஐ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். இதே இன்கேஸ் நீங்க வந்து உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ வந்து ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படிங்கறத கேட்கும் போது நீங்க எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம்? கேன் ஐ. ஒரு கேஷுவல் கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கும், சோ நீங்க வந்து ஒரு கேன் ஐ அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணலாம். இங்க வந்து செமி ஃபார்மல் அப்படின்னா, இப்ப சப்போஸ் நீங்க ஒரு கடைக்கே போறீங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர்ட்ட வந்து நீங்க கேட்கும் போது ஏதாவது இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்கும் போது நீங்க வந்து இதான் வந்து செமி ஃபார்மல். இது வந்து ஃபார்மலும் இல்ல இன்ஃபார்மலும் இல்ல, ரெண்டுத்துக்கும் இடையில. ஒரு ஷாப்கீப்பர்ட்ட போய் நீங்க ஏதாவது வேணும்னு கேட்கும் போது நீங்க வுட் யூ அப்படிங்கறத வுட் ஐ அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்க ஒரு பேங்க்குக்கே போகும்போது, ஒரு பேங்க் ஆபீசர்ட்ட பேசும்போது, இதே வந்து தேர்ட் பர்சன் ஒரு நார்மல் பீப்புள் கிட்ட வெளியில வந்து நமக்கு யாருன்னே தெரியாத ஒரு பீப்புள்கிட்ட பேசும்போது நீங்க வுட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. வுட் யூ கிவ் மீ அ புக்? யார்ட்டையோ அந்த பையன் கேக்குறான், நீ வந்து புக் எனக்கு, உன்னோட புக்கை வந்து எனக்கு தெரியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனுக்கு என்ன ஆன்சர் பண்ணா? ஹியர் இட் இஸ், இது இங்கதான் இருக்கு. ஓகேங்களா? இங்கதான் இருக்கு, எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்றான். இந்த கன்வர்சேஷன்ல பாருங்க, ஏதோ ஒரு ஆபீஸ் மாதிரி இருக்கு. இங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஒரு தட்ட கேக்குறாரு, வுட் யூ கிவ் மீ அ பென், உங்களோட பென் கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு? ஹியர் இட் இஸ், இங்கதான் இருக்கு, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களாப்பா? எப்படி யூஸ் பண்றதுன்னு புரியுதாப்பா? நெக்ஸ்ட் பாருங்க, லெட்டர்ஸ் பிராக்டிஸ். அரேஞ்ச் தி வேர்ட்ஸ் டு மேக் சென்டென்சஸ், சே தேம் டு யுவர் ஃப்ரெண்ட். என்ன பண்ணிருக்காங்க? ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்க? வேர்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு, நம்ம கரெக்டா அதை அலைன் பண்ணி கரெக்ட் சென்டென்ஸா மேக் பண்ணணும். பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்னே பாருங்க, மீ வுட் தி டாய்ஸ் கிவ் யூ. ஏதாவது ஒரு மீனிங் ஃபுல்லா இருக்காப்பா? நோ, இது வந்து ராங்கா வந்து அலைன் ஆயிருக்கு. இப்ப கரெக்டா நம்ம அலைன் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? வுட் யூ கிவ் me the toys. எழுதுங்க பாப்போம். எழுதியாச்சு. would you give me the toys? உன்னோட டாய்ஸ கொஞ்சம் எனக்கு தெரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பேக் would you me a give. எதுப்பா ஃபர்ஸ்ட் வரும்? would you give me a bag. எழுதுங்க பாப்போம். எழுதியாச்சாப்பா? would you give me a bag. ஓகேங்களா? உங்க பேக் கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவ்வளவுதான், ரெண்டும் எழுதியாச்சு. நீங்களும் உங்க புக்ல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லெட்டர்ஸ் நோ. லுக் அட் தி கேட்டர்பில்லர் இன் தி ஃபாலோவிங் பிக்சர்ஸ். இங்க ஒரு கேட்டர்பில்லர் இருக்கு, இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒரு ஷூ இருக்கு. எங்க இருக்கு கேட்டர்பில்லர்? ஷூக்குள்ளார இருக்கு. தி கேட்டர்பில்லர் இஸ் இன் தி ஷூ. இன் அப்படின்னா என்னது பாப்ப? உள்ளே. ஓகேங்களா? இந்த கேட்டர்பில்லர் எங்க இருக்கு? ஷூக்குள்ளார இருக்கு. இன்னா உள்ளே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கேட்டர்பில்லர் எங்க இருக்கு? ஷூக்கு மேல இருக்கு. தி கேட்டர்பில்லர் இஸ் ஆன் தி ஷூ. பான்னா என்னதுப்பா? மேலே. ஓகேங்களா? கேட்டர்பில்லர் எங்க இருக்கு? ஷூக்கு மேல இருக்கு. அதான் தி கேட்டர்பில்லர் இஸ் ஆன் தி ஷூ. ஆன்னா மேலே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கேட்டர்பில்லர் எங்க இருக்கு? ஷூக்கு அடியில இருக்கு. அதான் தி கேட்டர்பில்லர் இஸ் அண்டர் தி ஷூ. அப்ப அண்டர்னா என்னதுப்பா? அடியில். ஓகேங்களா? ஷூக்கு அடியில இருக்கு. தி கேட்டர்பில்லர் இஸ் அண்டர் தி ஷூ. அண்டர்னா அடியில். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கேட்டர்பில்லர் எங்க இருக்கு? ஷூக்கு பக்கத்துல இருக்கு. சோ தி கேட்டர்பில்லர் இஸ் நியர் தி ஷூ. நியர்னா இப்ப என்னதுப்பா? அருகில், பக்கத்தில். ஓகேங்களா? ஷூக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நியர். தி கேட்டர்பில்லர் இஸ் நியர் தி ஷூ. ஓகேங்களா? அப்ப இன்னா என்னதுப்பா? உள்ளே. ஆன்னா மேலே. அண்டர்னா அடியில். நியர்னா பக்கத்தில் இல்லைன்னா அருகில். ஓகேங்களாப்பா? புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க,
டிக் தி கரெக்ட் வேர்ட். இதே மாதிரியே சம் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எது கரெக்டான ஆன்சரோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. தி காக்ரோச் இஸ் டாஷ் தி ஷூ. இங்க ஒரு காக்ரோச் இருக்கு, இங்க ஷூ இருக்கு. இந்த காக்ரோச் வந்து ஷூக்கு எப்படி இருக்கு, பக்கத்துல இருக்கு. அப்ப அருகில் பக்கத்துல என்னப்பா வரும், நியர் வரும். நியர் டிக் பண்ணிக்கங்க. அப்ப த காக்ரோச் இஸ் நியர் தி ஷூ எழுதிக்கங்க. எழுதியாச்சா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த லேடி பக் இஸ் டாஷ் த பாக்ஸ். இங்க பாருங்க, ஒரு லேடி பக் இருக்கு, எங்க இருக்கு, பாக்ஸுக்குள்ளார இருக்கு. அப்ப என்ன வரும், உள்ள இருக்கு. அப்ப உள்ளேனா இன். அப்ப த லேடி பக் இஸ் இன் தி பாக்ஸ். எழுதியாச்சா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த ஆண்ட் இஸ் டாஷ் த ஷேர். ஆண்ட் எங்கப்பா இருக்கு, சேருக்கு அடியில இருக்கு. அப்ப அடியிலனா அண்டர். டிக் பண்ணிட்டுங்க, எழுதிக்கங்க. த ஆண்ட் இஸ் அண்டர் தி சேர். எழுதியாச்சா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த பட்டர்ஃபிளை இஸ் டாஷ் த பால். பட்டர்ஃபிளை எங்க இருக்கு, பாலுக்கு மேல இருக்கு. இப்ப மேலேனா ஆன். குறிச்சுக்கங்க, அடுத்து எழுதிக்கங்க. தி பட்டர்ஃபிளை இஸ் ஆன் தி பால். எழுதியாச்சா, அவ்வளவுதான் முடிச்சாச்சு. இது எப்படின்னு புரியுதாப்பா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். அதே மாதிரிதான் இங்கேயும் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏத்த மாதிரி எது கரெக்டான வேர்டோ அதை எடுத்து எழுதணும். ஓகேங்களா, இங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. த ஃபிஷ் இஸ் டாஷ் தி பவுல். ஃபிஷ் வந்து எங்க இருக்கு, பவுலுக்குள்ளார இருக்கு. அப்ப உள்ளேனா என்னப்பா வரும், இன். எழுதிக்கங்க. எழுதியாச்சா, த ஃபிஷ் இஸ் இன் தி பவுல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தி லேடி பக் இஸ் டாஷ் த லீஃப். லேடி பக் எங்க இருக்கு, அந்த லீஃபுக்கு மேல இருக்கு. இப்ப மேலேனா என்னப்பா வரும், ஆன். எழுதிக்கங்க. எழுதியாச்சா, த லேடி பக் இஸ் ஆன் த லீஃப். அவ்வளவுதான் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ரீட் தி ஃபாலோவிங் சென்டென்சஸ் அண்ட் ட்ரா தி இன்செட்ஸ். இங்க என்ன சொல்றாங்க, இங்க இந்த லைன் நம்ம ரீட் பண்ணிட்டு இதுக்கு ஏத்த மாதிரி இவங்க சொல்ற மாதிரி நம்ம இன்செட்ஸ் வரையணுமா. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஏ டிராகன் ஃபிளை இஸ் ஆன் தி கார். எப்படி வரைய சொல்றாங்க, இங்க ஒரு கார் கொடுத்துருக்காங்க. இந்த காருக்கு எங்க ஆன்னா என்னதுப்பா, மேல. இந்த காருக்கு மேல ஒரு டிராகன் ஃபிளை இருக்கிற மாதிரி நம்ம வரையணுமா, வரைவோமா. வரைஞ்சிருக்கேன் டிராகன் ஃபிளை மாதிரி, உன வரைஞ்சிருக்கேன். டிராகன் ஃபிளை வந்து காருக்கு மேல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. எ பக் இஸ் நியர் தி சோஃபா. பக் வந்து ஒரு வண்டு வந்து சோஃபாக்கு நியர்னா என்னதுப்பா, அருகில், பக்கத்துல. சோஃபாக்கு பக்கத்துல இருக்க மாதிரி வரையணுமா, வரையலாமா. வரைஞ்சாச்சு, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன். நீங்க இன்னும் அழகா வரைங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. எ ஸ்பைடர் இஸ் அண்டர் தி சேர். எங்க சொல்றாங்க, ஒரு ஸ்பைடர் வந்து அண்டர்னா என்னதுப்பா, அடியில், சேருக்கு அடியில இருக்கிற மாதிரி வரையணுமா. நீங்களே வரையறீங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. எ பி இஸ் இன் த பாட்டில். இன்ன என்னது, உள்ள. இப்ப பி, ஒரு தேனி வந்து பாட்டிலுக்கு உள்ளார இருக்க மாதிரி வரையணுமா, வரையறீங்களா. இது ரெண்டத்தையும் வரைஞ்சி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. நெக்ஸ்ட் பாருங்க. லுக் அட் தி வேர்ட் அண்ட் சர்க்கிள் தி கரெக்ட் பிக்சர். அதே மாதிரி இங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எது கரெக்டான இமேஜோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணுமா, சர்க்கிள் பண்ணணுமா, பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆன் இருக்கு, ஆன்னா என்னதுப்பா, மேலே. இது ரெண்டுத்துல எது கரெக்டா இருக்கும், இங்க பாருங்க, ஆப்பிள் இருக்கு, பாக்ஸ் இருக்கு. எப்படி இருக்கு, ரெண்டு பக்கத்து பக்கத்துல இருக்கு. பக்கத்துல இருக்குன்னா அதுக்கு வந்து நியர் வரும், அப்ப இது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுக்கு மேல ஆப்பிள் இருக்கு. அப்ப மேலேனா என்னதுப்பா, ஆன். அப்ப இது கரெக்டான பிக்சர் எது, இதுதான். அப்ப சர்க்கிள் பண்ணலாமா, சர்க்கிள் பண்ணுங்க. சர்க்கிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இன், இன்னா என்னதுப்பா, உள்ளே. இப்ப பிக்சர் பாப்போமா, இங்க பாருங்க, ஆப்பிள் இருக்கு, ஆப்பிள்குள்ளார ஒரு கேட்டபில்லர் வந்து வெளியே வருது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதுல ஒரு லீஃப் இருக்கு, அதுக்கு மேலேயே ஒரு கேட்டபில்லர் இருக்கு. அப்ப இது ரெண்டுல எதுப்பா கரெக்ட் பிக்சர், இங்க உள்ள இருக்கு, இங்க மேல இருக்கு. அப்ப மேலனா ஆன் வந்துரும். சோ உள்ளங்கிறதுனால இதுதான் வந்து கரெக்ட் பிக்சர், இன். ஓகேங்களா, சர்க்கிள் பண்ணுங்க. சர்க்கிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நியர், நியர்னா என்னதுப்பா, அருகில், பக்கத்தில். இப்ப பாருங்க, ரெண்டு இமேஜையும் பாருங்க. இங்க எப்படி இருக்கு, ஒரு பாலோ ஏதோ ஃப்ரூட் இருக்கு, அதுக்கு மேல ஒரு பாக்ஸ் இருக்கு. அப்ப மேல அப்படின்னா ஆன் வந்துடும். அப்ப இந்த பிக்சர் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இங்க ஒரு ஃப்ரூட் இருக்கு, இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, ரெண்டு எப்படி இருக்கு, பக்கத்துல இருக்கு. அப்ப இதான் வந்து கரெக்ட், நியர். ஓகேங்களா, சர்க்கிள் பண்ணுங்க. அவ்வளவுதான், சர்க்கிள் பண்ணியாச்சு.